Hi friends, welcome to Lakshmi Ratna Cooking Channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோனா பாவக்காய் பக்கோடா தான் செய்ய போறோம். வாங்க friends அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாவக்காய் பக்கோடா தான் போட போறோம். அதுக்கு வந்து நான் பாவக்காய் வந்து கட் பண்ணி இதனுடைய விதைகளை எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து ஒரு 5 இல்ல 6 தடவை நம்ம கழுவி எடுக்கணும் சுத்தமா. அதுக்கு முதல்ல நம்ம வந்து உப்பு ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இத போட்டு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் ஊற வச்சி அதுக்கு அப்புறம் வந்து நம்ம 5 தடவையோ 6 தடவையோ நம்ம வந்து நல்லா சுத்தமா வந்து கழுவி எடுத்துறோம் கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தெரியும் அதனால தான் இப்போ நம்ம வந்து கழுவி எடுத்துக்கலாம் பாவக்காவை நல்லா அலசி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இது அப்படியே 10 நிமிஷம் அப்படியே உப்பு கரஞ்சி நல்லா ஊறட்டும் அதுக்கு அப்புறம் ஒரு 4 நம்ம ஒரு 4 5 ஜீரா அரைச்சு எடுத்தா போதும் எல்லாருக்கும் பாவக்காய் பக்கோடா கசக்குன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் கசப்பே இருக்காது பாவக்காய் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து தண்ணி வடிச்சிட்டு நம்ம மறுபடியும் அலசி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் அலசி பார்க்கலாம் நான் வந்து பாவக்காய் நல்லா அலசி தண்ணி வடிச்சு வச்சுருக்கேன் பாவக்காய் அலசி தண்ணி இல்லாமல் வடிக்கும் போது தான் வந்து நம்ம மசாலா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சுரக்கும் அதுக்கப்புறம் வேணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிக்கலாம் அதுக்கு தேவையான மசாலா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதே பவுலில் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி மாவு வந்து 5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு 5 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன் 4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ மசாலா எல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம் நான் வந்து மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்ததுக்கப்புறம் தான் வந்து பாவக்காயில் சேர்ப்பேன் அதெல்லாம் முதல்ல வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கொஞ்சமாக சேர்க்கும்போது அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் அதிகமாக சேர்க்கறதுனால எல்லா மசாலாவும் ஒன்று சேர்த்து அதுக்கப்புறம் மசாலா கலந்ததுக்கப்புறம் அதில் சேர்த்துப்பேன் கடலை மாவு சேர்த்தாச்சு அரிசி மாவு தனி மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்தாச்சு உப்பு ஒரு முறை நம்ம மாவு கலந்ததுக்கப்புறம் வந்து மாவில் உப்பு இருக்கான்னு நம்ம வச்சு பார்த்தா தெரியும் நம்ம பகோடாவில் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒரு முறை ஏன்னா உப்பு கரெக்டாக தான் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் மாவு வந்து கலந்தாச்சு இப்போ பாவக்காய் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாவக்காய் வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ வந்து இதனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து கலந்துக்கலாம் நான் மசாலா மட்டும்தான் ட்ரையாக கலக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாவக்காயோடு தான் சேர்த்து வந்து கலந்ததுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா வந்து சேர்க்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்து வந்து எல்லா பக்கமும் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து கலந்துக்கலாம் மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் எந்த தனி மிளகாயத்துக்கு வந்து நல்லா காரம் கலரும் அதே மாதிரி இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு அந்த அளவில் எடுத்தால் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஒரு பவுல் எடுத்ததுனால அதே பவுலில் வந்து கடலை மாவு அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன் அது அளவுக்கு வந்து அரிசி மாவு நான் எடுத்த மசாலா எல்லாமே எனக்கு கரெக்டாக இருந்தது மசாலா வந்து இந்த அளவுக்கு வந்து கோட்டாக இருக்கணும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை எனக்கு வந்து இஞ்சி பூண்டோட ஈரம் நம்ம பாவக்காய் அலசி தண்ணி வடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்க ஈரமே இருக்கும் இதுவே நம்ம ஒன்று கொஞ்சம் தண்ணி வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த ஈரமே நமக்கு போதும் தண்ணி தேவை கிடையாது இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே மசாலாவோட நல்லா ஊறட்டும்
பாவக்காய் வந்து 10 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே வந்து நம்ம எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம பாவக்காய் பக்கோட வந்து போட்டு எடுத்துடலாம். போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் விட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கம் வேகட்டும், நம்ம கிளறி விட்டு தான் இருக்கோம். 1 நிமிஷம் கழிச்சு அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். எண்ணெயோட சத்தம் அடங்குற மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து பாவக்காய் வந்து வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து எண்ணெயோட சத்தம் ஃபுல்லாக வந்து அடங்கிடுச்சு. இன்னும் பாவக்காய் பக்கோட வந்து வெந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு பாத்திரம் நீர் சூடு போட்டு வச்சுருக்கேன், எண்ணெய் மிச்சம் இருந்தால் இழுக்கிறதுக்காக. அவ்வளோதான் நம்மளுடைய கடைசியாக பாவக்காய் பக்கோட முடிய போது. இப்போ வந்து இதில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை கொத்து போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து கூடவே பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம ஃபைனலாக நம்ம பாவக்காய் பக்கோட வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.